ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சிக்னேச்சரை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ நீங்கள் வந்து சைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பரில் நம்ம சைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் நம்ம சைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து நம்ம வந்து இந்த சிக்னேச்சரை வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சராக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேக்ரவுண்ட் லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி லேயர் 10 ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை லேயர் ஆக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம ப்ரைட்னஸ் பண்ணணும், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து லைட்டாக ப்ரைட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எல், அதாவது லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் எல். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் டார்க்கும் ஸோ நல்ல ப்ரைட்னஸும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதேமாரி இல்லைனா நீங்கள் கலர் ப்ரைட்னஸ் அதுமாரி கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மேஜிக் டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மூ டூலுக்கு கீழே இருக்கிற ஒரு டூல் தான் மேஜிக் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக இருக்கும். ஸோ மேஜிக் டூல், ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற இதை வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் லேயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்களை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இப்போது அந்த கலர் இருக்கிற இடத்துல அந்த மேஜிக் டூலை வச்சு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ பிளெயின் கலரில், அதாவது நம்மளுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து நம்ம கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட்லேயோ அல்லது ஒரு வேர்ட் இதுலேயோ நம்மளது வந்து செட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக நம்ம பேக்ரவுண்டை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக கிராப் டூல், அதாவது கிராப் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொண்டுட்டோம். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணும்போது ஜேபெக் ஃபார்மெட்லேயோ பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்லேயோ நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது. ஃபைலில் போய்ட்டு சேவஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த சிக்னேச்சருக்கு எதனா ஒரு ஃபைல் நேம் எதனா ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போது சைன் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அதில் பிஎன்ஜி ஃபார்மெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஸோ பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் லேயரோடு வராமல் ஸோ அந்த சிக்னேச்சர் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்க்டாப்லேயும் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்னேச்சரை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஃபிட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய லெட்டர் பேடில் சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டர் எட்டில் நம்முடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்முடைய லெட்டர் எட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லெட்டர் எட்டில் வந்து நம்முடைய சிக்னேச்சர் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்ற கீழே மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த அது கீழே வந்து நம்முடைய சிக்னேச்சரை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்முடைய சிக்னேச்சர் வந்து கரெக்டாக செட் ஆகணும். ஸோ இதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இப்போ வந்து நம்முடைய ஏற்கனவே கிராப் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து லெட்டர் பேட்டில் வந்து உங்களுக்கு அழகாக செட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு கண்ட்ரோல் டி, அதாவது டிரான்ஸ்பரண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ சைஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் டூல் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் டி. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ பிரைட்னஸ் பண்ணுறது, ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அழகாக உங்களுடைய வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணியும் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எதுவும் இருக்காது, அழகாக நம்மளுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இல்லாமல் நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த லெட்டர் பேட்டில் உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நீங்கள் கலர் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அதாவது நல்லா டார்க் ஆக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கலாம். ஸோ போல்டு பண்ணிக்கலாம், லைட் வேணும் அப்படின்னா லைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா அட்ராக்டிவாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ முதல்ல வந்து உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் வந்து பேப்பரில் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மேஜிக் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் டெலிட் ஆன உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கனாலே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான மெத்தடு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த ஃபைலை வந்து சேவஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் அதாவது ஜேபிஜி ஃபார்மெட்லேயே பிக்சர் ஃபார்மெட்லேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எதனா ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோ ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதில் ஜேபெக் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு நம்மளது வந்து எப்படி இருக்குது எப்படி அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜேபெக் ஃபார்மெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.